வெல்கம் டு டிகே வீடியோ மென்ஷன். நான் உங்கள் தினேஷ் குமார். இது ஒரு ஷார்ட் ரிவ்யூ வீடியோ தான். எத்தனை பேருக்கு ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்கன்னு தெரியல. பட் நான் யூஸ் பண்ண இந்த 8 மாதத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், ரெண்டு அது எனக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீட்டை ஓப்பன் பண்ணோன்னா ரெண்டு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா சார்ஜர் வைக்கிறதுக்கு இந்த இடம் போதுமானதாக ஆயிடுச்சு. ஸோ மேற்கூட்டி இருக்கிற ஸ்பேஸ் ஒன்றும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. வீட்டில் ஆல்ரெடி ஒரு சார்ஜர் இருக்குது. வெளியில் போன எமர்ஜென்சிக்காக நான் ஒரு சார்ஜர் தனியாக வாங்கி வச்சுருந்தேன். அது இல்லாமல் இதில் ஒரு ரெண்டு டூல் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர், இன்னொன்று வந்து ஒரு ரிங் ஸ்பேனர், ஒரு 10-11. அது நான் இதில் இல்லை, அதில் முப்பதுக்கு வீட்டில் வச்சுட்டேன் மறந்து. இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரே போதும். இதை வச்சுருந்து அந்த 4 ஸ்க்ரூவை கட்டினாலே போதும், இது ஓப்பன் பண்ணிடலாம் அந்த பார்ட்டை. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக் வண்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டி வாங்கின 3 மாதத்துலேயும் எனக்கு இந்த கிராக் வந்து வந்துடுச்சு. இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. ஏன்னா 120 கிலோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின் போது நானே ஃப்ரெண்டு மட்டும் தான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி. அவனும் நாளுமே வந்து 80 கிலோ, அது 120 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்போ ஏற்ப ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்கும்போது எனக்கு அந்த கிராக் ஃபார்ம் ஆச்சு. சின்னதாக இருந்தது, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அது கம்பெனியில் கேட்டால் அது ஒரு நார்மல் தான் சார், இது எல்லா வண்டியிலுமே இந்த மாதிரி கிராக் வருது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக பதில் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கவரை ரிமூவ் போனோம் அப்படின்னா தான் நம்மளோட 60 ஆம்ப்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி இருக்கிற ஏரியாவை நம்ம பார்க்க முடியும். இந்த கிளாம்ப் வச்சு டைப் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே தான் அந்த பேட்டரி இருக்குது. சரி, இப்போ இது ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். இந்த வண்டி ஒரு நான் ரெஜிஸ்டர்டு வண்டின்றதுனால இதில் இருக்கிற அந்த மாடல் நம்பர் மட்டும்தான் இந்த வண்டிக்கு. இப்படி இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பஞ்சர் ஆயிடுச்சுனாலும் வீலை கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் அந்த வண்டிக்கு. இந்த ஹப் மோட்டர், இந்த கண்ட்ரோலர், அந்த பேட்டரி, இது மூணு மட்டும்தான் இந்த வண்டியோட மெயின் பார்ட்டு. இதனாலேயே இந்த வண்டி ஒன்றும் பெருசாக வெயிட் இருக்காது. ஒரு நார்மல் ஸ்கூட்டி இஎஸ் ஓல்டு மாடல் விட வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது. ஸோ இந்த சேசஸ் பார்ட்டை தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர், அதாவது நார்மல் பிளாஸ்டிக் ஃபைபர் தான் அது. நம்ம இந்த கவரை எடுத்துகிட்டு பார்த்துக்கப்புறம் தான் தெரியுது, பேட்டரிக்கு ஒன்றும் பெருசாக ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கண்ட்ரோலோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 4.5 வருது. 4,500 ரூபாயிலேருந்து 4,800 ரூபாய் அந்த ரேஞ்ச் வருது. நெக்ஸ்ட் அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா வண்டியோட 1/3 அமௌண்ட்டு, நியர்லி 22,000-24,000 கிட்ட பேட்டரியும் வந்தது. ஏன்னா 60 ஆம்ப்ஸ் லித்தியம் பேட்டரின்றதுனால ஃப்யூச்சரில் லித்தியம் ஃபெராஸ்ஃபைடு, லித்தியம் டைட்டானியம் பேட்டரி வரும்போது இந்த பேட்டரி ரேட்லாம் இன்னும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம். நான் பேட்டரி சேஞ்ச் அப்கிரேட் பண்ணும்போது இந்த கண்ட்ரோலில் சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா இது வந்து 48 ஆம்ப்ஸ் பேட்டரி டு 60 அண்ட் 64, இந்த மூணு வேரியண்ட்டுக்கு இந்த ஒரு கண்ட்ரோலரே போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதை நான் சேஞ்ச் பண்ணலை. இந்த கண்ட்ரோலர் தான் சிஸ்டமுக்கு வர, நார்மல் பிசிக்கு வர எஸ்எம்பிஎஸ் மாதிரி எந்தெந்த பார்ட்டுக்கு எவ்வளோ கரண்ட் போகணுன்றதை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேட்டரியிலேருந்து எல்லா செக்மெண்ட்டுக்கும், இண்டிகேட்டர்ஸ், ஆரன்ஸ், எல்லாத்துக்கும் போகிற சப்ளை வந்து இதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும் செப்பரேட்டாக. ஸோ இதுலேருந்து வர இந்த ரெண்டு வயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற இந்த நார்மல் எம்சிபி ஸ்விட்சுக்கு தான் வருது. வண்டியோட மெயினான பார்ட்டே இந்த பேட்டரி தான். சரியாக தெரியல, ஒரு நிமிஷம். இதுதான் குமாக்கி லித்தியம் பேட்டரி 6025 மாடல். இது வந்து ஒரு 60 ஆம்ப்ஸ் பேட்டரி. வண்டி நான் வாங்கும்போது 48 ஆம்ப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அது ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக கொடுக்குன்றதுனால நான் அதை கன்வெர்ட் பண்ணிட்டேன். 48 ஆம்ப்ஸ்னு பார்க்கும்போது பேட்டரி சைஸ் ரொம்ப சின்னது தான். 60 ஆம்ப்ஸும் போடும்போது தான் ரொம்ப பெருசாக ஸ்பேஸ் யூட்டிலைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 48 ஆம்ப்ஸ் போடும்போது எனக்கு அவ்வளோ இந்த சைஸ் தான் இருந்தது. 60 ஆம்ப்ஸ்னு வரும்போது கொஞ்சம் கூட இருந்துச்சு. நான் 60 ஆம்ப்ஸாக கன்வெர்ட் பண்ணதுனால இந்த கிளாம்பை ரிலீஸ் பண்ணி நார்மலாக இந்த பேட்டரியை எது வழியாக எடுக்க முடியாது என்னால் வெளியில். ஏன்னா பேட்டரி சைஸ் ரொம்ப பெருசு. ஸோ எடுத்தாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நார்மலாக சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். நார்மலாக வெளியில் அப்படி செக் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பேட்டரி நம்மளை ஸ்லிப்பாக கீழே விழுந்துருமோனாலும் விழாது. ஏன்னா கீழே ஒரு பார்ட் இருக்குது, இதை தாங்கி பிடிக்கிற மாதிரி. ரெண்டாவது இந்த கிளாம்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் பென் சைஸில் இருக்குது. இருங்க, அதை கீழே பார்க்கும்போது அது உங்களுக்கே தெரியும். இதுதான் பேட்டரி இருக்கிற டக்ட்டு. ஸோ இந்த பேட்டரி ஸ்லிப் ஆனாலும் இதில் வந்து நின்றோம். ஸோ ஆனாலும் அது ஒரு மைனஸ் தான். ஏன்னா அது ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது லோடோடு போகும்போது தட்டுது. அது
பேட்டரியை கழட்டி நான் சார்ஜ் பண்ணாதனால வீட்லேயே இந்த ப்ளக் பாயிண்ட் வழியாக நான் கனெக்ட் பண்ணி சீட்டுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற இந்த ப்ளக்கில் ஆமாம் இந்த இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறேன். ஸோ இது வந்து டைரெக்டாக பேட்டரியில் ஒன்று கனெக்ட் ஆகும், இன்னொன்று வந்து எம்சிபிக்கு அண்ட் கண்ட்ரோலருக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து பிரிஞ்சு போகுது. மொத்தமாக மூணு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் லாக் ஆகிற இடம், ஒன்ஸ் இந்த கேபிள் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து அதை டென்ஷன் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணும். அது மாதிரி அந்த ஸ்ப்ரிங் வந்து சில சமயம் கரண்டுக்குது, அது கரண்டுச்சுன்னா ஒன்ஸ் இது லாக் ஆகிடும் ஆனால் திருப்பி ஓப்பன் ஆகாது. அது ஏன்னா நம்ம சீட்டை அப்படியே மேலேருந்து டம்மன் அப்படி க்ளோஸ் பண்ணுறதுனால வர ஃபால்ட். அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கிராக் தான், கிராக்னு சொல்லும்போது மொத்தமாக பிறந்துச்சு அது, ஏன்னா வெயிட் அதிகமானதுனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கம்பெனியில் கேட்கும்போது. ஸோ இது ரெண்டாவது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே ஆக்டிவாவில் எவ்வளோ ஃபோர்ஸெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம் மற்ற வண்டிங்களில். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு சீப்பான குவாலிட்டி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒன்று வந்து அந்த சீட் லாக்கு, ரெண்டாவது அந்த சீட்டுக்கு பாட்டமில் இருக்கிற அந்த ட்ரே, இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு லோ குவாலிட்டின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஃப்ரண்டில் இருக்கிற இந்த டெலிஃபோனிக் சஸ்பென்ஷன் வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு ஒரு சஸ்பென்ஷன் அந்த ஒரு ஃபீல் தரலன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா இது அடிக்கடி எனக்கு இந்த இடத்துல வர பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்க் வந்து ஷேக் ஆகும். நம்ம சைக்கிள்லாம் வரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இந்த பார்ட்டை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல வந்து பெரிய ரேஞ்ச் வச்சு அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு தடவையும். இந்த வண்டி லேடிஸ்க்கு ரொம்பவே சூட் ஆகும். இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே வந்து மைலேஜ் தான், 100 கிலோமீட்டர் கண்டிப்பாக தருது. மற்றபடி பெட்ரோல் வண்டி மாதிரி இந்த வண்டி நம்மளுக்கு பெருசாக செலவு எதுவும் வைக்காதுங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம், அதளவுக்கு இது யூசர் ஃப்ரெண்ட்லி தான் இந்த வண்டி. ரொம்ப முக்கியமான விஷயமே வண்டியில் லைட்டிங் தான். நான் இப்போ போகிறது ஹை பீமு, இதில் ஒன்றும் பெரிய வியூ கிடைக்கிற மாதிரி தெரியல எனக்கு நைட்டில். நான் போனால் மற்ற வண்டிக்கு நான் வர்றது தெரியும் அவ்வளோதான். மற்றபடி இந்த லைட்டிங்னா எனக்கு ஒரு பெரிய யூஸே கிடையாது. இது ஒரு முக்கியமான ட்ராபேக் இது நான் ஃபீல் பண்ணதில்ல இந்த வண்டி ஓட்டினதில். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பதில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உண்மையிலேயே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.